வன்கொடுமை தடுப்புச் சட்ட திருத்தம் பிசிஆர். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் பொய்யாக புனையப்படும் வழக்குகள் இடம் கொடுக்காத வகையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். தாய் தமிழர் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டத்தின் தீர்மானத்தை இப்பொழுது வாசிப்பார்கள். தென் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய தம்பி வழக்கறிஞர் பாலமுரளி அவர்கள் மாநாட்டு தீர்மானத்தை வாசிப்பார்கள். தாய் தமிழர் கட்சியின் மாநில உரிமை மீட்பு மாநாட்டில் 25 தேதியான இன்று, தமிழ் மாதம் பங்குனி 11ஆம் நாளான இன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தீர்மானம் 1, ஜாதிவாரி கணக்கெடுப்பு. உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற சொல்லாடலில் உள்ள குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். தமிழ்நாடு இடஒதுக்கீடு ஜாதி பட்டியலில் இருந்து பிற மொழி, பிற இன, பிற மாநில சாதிகளை நீக்கு. மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் பொதுத்துறை பணியிடங்களை தமிழர்களுக்கே வழங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட வேண்டும். தீர்மானம் 2, இன்னர்லைன் பெர்மிட். தமிழ்நாட்டில் தமிழர்கள் குறைந்தபட்ச உரிமைகளோடு சுதந்திரமாக வாழ்வதற்கு வழிவகை செய்யும் அளவிற்கு இந்திய துணைக்கண்டத்தில் பிற மாநிலங்களில் உள்ளது போல இன்னர்லைன் பெர்மிட் ஐஎல்பி சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட வேண்டும். தீர்மானம் 3, முல்லை பெரியாறு மற்றும் காவிரி பிரச்சனை. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணைகட்டும் முயற்சியை தடுத்து தமிழக அரசு வேண்டிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். காவிரி, வைகை, குண்டாறு இவை மூன்றையும் இணைக்கும் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீர்மானம் 4, பூரண மதுவிலக்கு. தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் எந்தவித சமரசமின்றி பூரண மதுவிலக்கு உடனடியாக ஒரே நேரத்தில் அனைத்து பகுதிகளிலும் ஏற்படுத்த வேண்டும். தீர்மானம் 5, பீர்மேடு தேவிகுளம் மீட்பு. சென்னை மாகாணத்திலிருந்து தமிழ்நாடு மொழிவாரி மாநிலமாக மாற்றப்பட்ட போது முறையின்றி தமிழர் பகுதிகள் பிற மாநிலங்களோடு சேர்த்து கொள்ளப்பட்ட பகுதிகளை மீண்டும் தமிழ்நாட்டில் இணைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீர்மானம் 6, கண்ணகி கோவில் வழிபாட்டு உரிமை. தேனி மாவட்டம் கம்பம் கூடலூர் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள விண்ணேரி பாறையில் சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்டு மாமன்னர் ராஜராஜ மற்றும் குலசேகர பாண்டியன் ஆகியோரால் புதுப்பிக்க பெற்ற மங்களாதேவி கண்ணகி அம்மன் திருக்கோவிலில் கேரள அரசால் வல்லடியாக கைப்பற்றப்பட்டதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து கண்ணகியம்மன் கோவிலுக்கு தமிழ்நாட்டு வழியாக செல்லும் பாதையை செப்பனிட்டு மாதந்தோறும் வழிபாட்டுக் குழுவினர் சென்று வழிபட்டு வருவதற்கு வழிவகை செய்திட வேண்டும். தீர்மானம் 7, தமிழ் வழி கல்வி மற்றும் அதற்கான வேலை வாய்ப்பு முன்னுரிமை. தமிழ் வழி கல்வியை அரசு முழுமையாக செயல்படுத்த வேண்டும். தமிழ் வழி கல்வியில் படித்தவருக்கு மட்டுமே வேலை முன்னுரிமை கொடுக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மொழியாக தமிழ் மொழியை நடைமுறைப்படுத்த சட்டமன்றத்தில் ஒருமனதாக ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் இன்னும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலின் நிலுவையில் இருப்பதை மீண்டும் தமிழக அரசு குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீர்மானம் 8, தோழர் தமிழரசன் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தவும் வழிபட உரிமையையும் தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும். தமிழக அரசு தோழர் தமிழரசன் அவர்களுக்கு நினைவு மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும். தீர்மானம் 9, பரமக்குடி பகுதியில் தேங்கி நிற்கும் நகராட்சி பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். ஒப்பந்த பணியாளர்கள் அனைவரையும் நகராட்சி நிர்வாகத்தின் கீழ் நேரடியாக பணி வழங்க வேண்டும். நகராட்சியில் 5 வருடத்திற்கு மேலாக பணிபுரிபவர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும். பரமக்குடி பேருந்து நிலையத்திற்கு தனித்தமிழ் காவலர் மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் பெயரை வைக்க வேண்டும்.
தீர்மானம் 10 வன்கொடுமை தடுப்பு சட்ட திருத்தம் பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பொய்யாக புனையப்படும் வழக்குகள் இடம் கொடுக்காத வகையில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் இந்த 10 தீர்மானங்கள் இன்று நடைபெற்ற தாய் தமிழர் கட்சி மாநில உரிமை மீட்பு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதாகவும் இதை தென் தமிழர் கட்சியின் சார்பாக ஒருமனதாக வரவேற்கிறேன் அடுத்தபடியாக நிறைவாக தாய் தமிழர் கட்சியினுடைய